கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தெலுங்கு இயக்குனரோட பேசிட்டு வரோம். சூர்யா தமிழ்ல முன்னணி நாயகர்கள்ல ஒருத்தரா இருக்கும். சூர்யாவுக்கு தெலுங்கு திரையுலகத்திலயும் நல்ல வரவேற்பு இருக்கு. கஜினி படம் தெலுங்குல டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகி வெற்றி பெற்றதுல இருந்தே அவருக்குன்னு அங்கேயும் ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க. அவரும் கடந்த சில மாதங்களாகவே நேரடி தெலுங்கு படம் ஒன்றுல நடிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக தெலுங்கோட முன்னணி இயக்குனரான திரு விக்ரம் ஸ்ரீனிவாச சந்திச்சு பேசியிருக்காராம். அவர் இயக்கியிருக்கும் சன் ஆஃப் சத்தியமூர்த்தி திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கு. அந்த படம் வெளியான பின்னாடி சூர்யா நடிக்கும் படத்தை இயக்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு டோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சூர்யா இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல மாஸ் திரைப்படத்துல நடிச்சு முடிக்க இருக்காரு. அடுத்து விக்ரம் குமார் இயக்கத்துல 24 படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகள்லயும் தயாரிக்க போறதா சொல்லப்படுது. சூர்யாவோட தம்பி கார்த்தியும் இப்போ நாகார்ஜுனாவோட இணைஞ்சு தமிழ் தெலுங்குல தயாராகிட்டு இருக்கும் புதிய படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆண்டுல அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேரும் தெலுங்கு பட உலகில் நேரடியா கால்பதிக்க இருக்காங்க.